பெரியாரின் பூமின்னு பெருமையா சொல்லிக்கிற தமிழ்நாட்டுல இந்த 21ஆம் நூற்றாண்டுலயும் தீண்டாமை கொடுமைகள் நிலவிக்கிட்டு வர சூழல்ல அது மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற மக்கள் பிரதிநிதிகளுக்கே நடக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கு. சுதந்திர தினத்துக்கு அரசு கொடுத்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் கொடியேற்றணும்ன்ற உரிமை கூட சில இடங்கள்ல அவங்களுக்கு மறுக்கப்படுது. அது தவிர அவங்கள பணி செய்ய விடாம தடுக்கிறது, அவங்க இருக்கைகள்ல அமர விடாம பண்றது, பெயர் பலகை வைக்க விடாம பண்றது, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காததுன்னு பல உரிமை பறிப்பு சம்பவங்கள் சாதிய பாகுபாடுனால நடந்துகிட்டு வருது. இது பத்தின புகார்கள் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்புக்கு தொடர்ச்சியா வர மொத்தமுள்ள சுமார் 2700 ஊராட்சிகள்ல முதற்கட்டமா 386 ஊராட்சிகள்ல ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அந்த அமைப்பு. அந்த ஆய்வுல ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பட்டியலின தலைவர்கள் தேசிய கொடி ஏற்ற முடியாத இடங்கள் 20, தலைவர் பெயர் பலகை இல்லாத இடங்கள் 42, தலைவர் நாற்காலியில் அமர முடியாத இடங்கள் 22, தலைவர் அலுவலகத்தில் அமர முடியாத இடங்கள் 33, தலைவருக்கு அலுவலக சாவி கிடைக்காத இடங்கள் 14, ஆவணம் அல்லது வரைபடங்களை ஒப்படைக்காத ஊராட்சிகள் 39, துணைத் தலைவர் கையெழுத்து போட ஒத்துழைக்காத ஊராட்சிகள் 38, தலைவர்கள் தாக்கப்படும் அல்லது மிரட்டப்படும் ஊராட்சிகள் 34, தலைவர்கள் தீண்டாமையை எதிர்கொள்ளும் ஊராட்சிகள் 25, பாகுபாடுகளை எதிர்கொள்ளும் பெண் தலைவர்கள் 17, அவமரியாதைக்கு உள்ளாகும் ஊராட்சி தலைவர்கள் 23, ஒன்றிய கவுன்சிலரால் பாகுபாடு உள்ள இடங்கள் 33, அரசு அலுவலர்களால் பாகுபாடு உள்ள இடங்கள் 37, கிராம சபைக்கு தலித் அல்லாதவர்கள் வராத ஊராட்சிகள் 17, துணைத் தலைவர் தனியறை கேட்கும் ஊராட்சிகள் 32, ஆவண பராமரிப்பில் மறுப்பு தெரிவிக்கப்படும் ஊராட்சிகள் 7, தலைவரால் நிர்வாகம் செய்ய முடியாத ஊராட்சிகள் 11. இது சுமார் 2700 ஊராட்சிகள்ல வெறும் 386 ஊராட்சிகள்ல எடுக்கப்பட்ட முடிவுகள் மட்டும்தான். முழுசா ஆய்வு பண்ணினா அதன் முடிவுகள் இன்னும் மோசமா இருக்கும்னு சொல்றாரு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பின் தலைவர் செல்லக்கண்ணு. இந்தியாவின் இதர மாநிலங்கள் மத்தியில சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டா சொல்லப்படுற தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் பிரதிநிதிகளுக்கே இது போன்ற தீண்டாமை கொடுமைகள் நடக்கிறது வெட்கக்கேடானதுன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். இந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று தனியும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களின் உரிமை போராட்டம்.